தமிழகத்தில் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு சிறப்பு அதிகாரிகளை நியமித்து அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் உள்ளாட்சி அமைப்புகளின் பதவிக்காலம் அக்டோபர் 24 முடிவடைகிறது. உள்ளாட்சி தேர்தலை ரத்து செய்து உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை மேலும் 4 வாரங்களுக்கு நேற்று உயர்நீதிமன்றம் நீட்டித்துள்ளதால் அக்டோபர் 24 உள்ளாட்சி தேர்தலை நடத்த முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் உயர்நீதிமன்றம் குறிப்பிட்டபடி டிசம்பர் மாதம் வரை உள்ளாட்சி அமைப்புகளை தனி சிறப்பு அதிகாரிகள் மூலம் நிர்வகிக்க முடிவு செய்து தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. காவிரி நதிநீர் பங்கீடு மற்றும் காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பது தொடர்பான வழக்குகள் மீதான தீர்ப்பை உச்சநீதிமன்றம் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்துள்ளது. காவிரி நடுவர்மன்ற தீர்ப்பை எதிர்த்து மாநில அரசுகள் மேல்முறையீடு செய்ய முடியாது என்றும், நடுவர்மன்ற தீர்ப்புக்கு எதிரான வழக்கை உச்சநீதிமன்றம் விசாரிக்க முடியாது என்றும் மத்திய அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டதால் நீதிபதிகள் இந்த வழக்கு மீதான தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தனர். இருப்பினும் வருகிற திங்கட்கிழமைக்குள் மத்திய அரசும் மாநில அரசுகளும் தங்களது வாதத்தை எழுத்துப்பூர்வமாக சமர்ப்பிக்க வேண்டும் என்று நீதிபதிகள் உத்தரவிட்டனர். நிதித்துறை அமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தலைமையில் தமிழக அமைச்சரவைக் கூட்டம் நேற்று நடைபெற்றது. முதலமைச்சர் ஜெயலலிதா உடல்நலக் குறைவு காரணமாக மருத்துவமனையில் உள்ளதால் அவர் நிர்வகித்து வந்த இலாக்காக்கள் அனைத்தும் ஓ பன்னீர்செல்வத்திற்கு ஒதுக்கப்படுவதாகவும், அமைச்சரவை கூட்டங்களுக்கு அமைச்சர் ஓ பன்னீர்செல்வமே தலைமை வகிப்பார் என்றும் ஆளுநர் அலுவலகம் அறிக்கை வெளியிட்டது. அதன்படி நிதித்துறை அமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தலைமையில் தமிழக அமைச்சரவைக் கூட்டம் நேற்று காலை தொடங்கியது. சுமார் 1 மணி நேரம் அமைச்சர்களுடன் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் காவிரி விவகாரம், உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அதிகாரிகளை நியமனம் செய்வது உள்ளிட்டவை குறித்து விவாதிக்கப்பட்டதாக தெரிகிறது. இடைத்தேர்தல் நடைபெறும் தஞ்சை சட்டமன்ற தொகுதியில் எம் ரங்கசாமியும், அரவக்குறிச்சி தொகுதியில் செந்தில் பாலாஜியும் அதிமுக சார்பில் போட்டியிடுவார்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இவர்கள் இருவரும் ஏற்கனவே சட்டமன்ற தேர்தலின் போது வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டவர்கள் ஆவர். இதேபோல் திருப்பரங்குன்றம் தொகுதியில் ஏ கே போஸும், புதுவை நெல்லித்தோப்பு பகுதியில் ஓம் சக்தி சேகரும் அதிமுக வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளனர். இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள தஞ்சை அரவக்குறிச்சி மற்றும் திருப்பரங்குன்றம் ஆகிய தொகுதிகளில் தேர்தலுக்கான ஆயத்த பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகின்றன. தஞ்சை அரவக்குறிச்சி மற்றும் திருப்பரங்குன்றம் ஆகிய தொகுதிகளில் நவம்பர் 19 வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. இதற்கான வேட்புமனு தாக்கல் வருகின்ற 26 தொடங்க உள்ளது. தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதால் இந்த 3 நடத்தை விதிமுறைகள் உடனடியாக அமலுக்கு வந்துள்ளன. தஞ்சையில் தேர்தல் பறக்கும் படையினர் தேர்தலை கண்காணிக்க 6 3 3 வீடியோ கண்காணிப்பு குழுக்களும் அமைக்கப்பட்டு தொகுதி முழுவதும் கண்காணிக்கப்பட்டு வருகிறது. பொதுமக்கள் 50,000 ரூபாய்க்கு மேல் பணம் கொண்டு சென்றால் உரிய ஆவணமும் கொண்டு செல்ல வேண்டும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவரும் மாவட்ட தேர்தல் நடத்தும் அதிகாரியுமான கோவிந்தராஜ் அறிவுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் 3 இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் ஒரு புதிய திருப்பமாக தமிழக பாஜக மூத்த தலைவரும் மத்திய இணை அமைச்சருமான பொன் ராதாகிருஷ்ணன் நேற்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவனை சந்தித்து பேசினார். இடைத்தேர்தலில் மக்கள் நல கூட்டணி போட்டியிடுவது பயனற்றது என்று திருமாவளவன் ஏற்கனவே கூறியிருந்த நிலையில் இந்த சந்திப்பு நிகழ்ந்துள்ளது.